இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான மணி அர்னிங் வெப்சைட்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட்டோட லிங்க்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜாயின் பண்ணவுடன் உங்களுக்கு 10 ரூபா கொடுக்குறாங்க. 10 ருபீஸ் வரைக்கும் நீங்கள் எர்ன் பண்ணலாம். நீங்கள் இங்கே லிங்க் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி லிங்க் இருக்கும். இந்த லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ண உங்களுக்கு 10 ருபீஸ் ரிவார்ட் கொடுப்பாங்க. அடுத்தபடியாக உங்களுக்கு டெய்லி வந்து ஃப்ரீயாகவே இவங்க அமௌண்ட் கொடுக்குறாங்க. இங்கே செக்இன் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். டெய்லி உங்களுக்கு நீங்கள் செக்இன் பண்ணும்போது உங்களுக்கு டெய்லி அமௌண்ட்டு பர்டிகுலர் அமௌண்ட் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் டே 1 ரூபி, 2வது நாளிலேருந்து 2 ரூபா, 5வது நாளிலேருந்து 3 ரூபா. நீங்கள் 7th டேக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து, அதாவது நெக்ஸ்ட் 8th டே அந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக செக்இன் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து 4 ருபீஸ் பை லக் உங்களுக்கு எவ்வளோ ப்ரைஸ் கிடைக்குன்னு கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. பை லக் எவ்வளோ வேணால் கிடைக்கலாம். ஸோ இந்த ஆப்பு, இதில் இவங்க வந்து ஒரு ஆப்பும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ப்ளே ஸ்டோரில் இல்லை, இவங்க வந்து இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்பும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் மொபைலில் வச்சுட்டு ஒர்க் பண்ணலாம். இல்லை நீங்கள் க்ரோமில் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். இப்போ நான் இது வரைக்கும் 24 ருபீஸ் சென்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்க, இங்கே பாருங்கள் டாஸ்க் ரிவார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இது என்னென்னா, இதில் வந்து 2 வகையாக நீங்கள் ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லேர்ன் டு ரீசார்ஜ், ஏன்னா வந்து 2 ரூபா ஏர்ன் பண்ணிட்டேன். இதில் வந்து இதை நீங்கள் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு என்னென்னா, ஒரு ரீசார்ஜ் நீங்கள் எப்படி ரீசார்ஜ் பண்ணணும் இதெல்லாம்னு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் கொடுத்துருக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் கரெக்டான ஆன்சர், அதாவது ஒரு குவிஸ் மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அந்த கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 ரூபா வேலெட்டில் ஆட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்வைட் பண்ணும்போது நீங்கள் யாராவது இன்வைட் பண்ணிங்கன்னா அந்த இன்விடேஷன்லேருந்து உங்களுக்கு ஒரு 5 ருபீஸ் ஆட் ஆகும். நீங்கள் இன்வைட் பண்ணுறதுலேயும் நீங்கள் அமௌண்ட் ஏர்ன் பண்ணலாம். ஒரு பர்சனை இன்வைட் பண்ணுறதுல ஒரு 5 ரூபாலேருந்து எவ்வளோ கிடைக்குன்னு எஸ்டிமேஷன் ஆனால் கரெக்டாக சொல்ல முடியாது. ஆனால் பர்டிகுலர் அமௌண்ட் நமக்கு ஆட் ஆகிட்டே வரும். நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுலேயும் நீங்கள் அமௌண்ட் ஏர்ன் பண்ணலாம். மினிமம் 5 ருபீஸ்லேருந்து எவ்வளோ வேணால் கிடைக்கலாம் அமௌண்ட்டு. ஸோ இங்கே பாருங்கள், அப்புறம் நிறைய டாஸ்க் இருக்குது. இந்த டாஸ்க் எல்லாம் கை வைக்காதீங்க, இதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க்கான டாஸ்க்கு. உங்களுக்கு நீங்கள் ஏர்ன் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எப்படி வித்ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே ஒரு விட்ரா ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். விட்ராவில் போட்டிங்களா, நீங்கள் உங்களுடைய மினிமம் நீங்கள் 31 ரூபா ரீச் ஆனவங்க நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் 31 ருபீஸ் ரீச், அதாவது நீங்கள் மினிமம் ரீச் ஆனாவே போதும். நீங்கள் எப்படி விட்ரா பண்ணணும்னா, இங்கே வந்து உங்களுடைய ஆட் யூபிஐ நம்பர்னு இருக்கும். நான் என்னுடைய யூபிஐ நம்பர்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுடைய ஃபோன்பே, நீங்கள்லாம் இப்போ ரெகுலராக கூகுள் பே ஃபோன்பேலாம் யூஸ் பண்ணுறீங்க, உங்களுடைய யூபிஐ நம்பரை உங்களுடைய யூபிஐ அட்ரெஸை இங்கே என்டர் பண்ணிக்கங்க. என்ட்ரி பண்ணி வெரிஃபை பண்ணிவிடுங்க. நீங்கள் வந்து 31 ருபீஸ் மினிமம் நீங்கள் வந்தவுடனே நீங்கள் வித்ட்ரா கொடுத்துக்கலாம். வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் வந்து நமக்கு அமௌண்ட்டு ஆட் ஆகிடும் பேங்க்கில். ஓகே, இப்போ வந்து இந்த டாஸ்கில் நான் டிஃபிகல்ட்டாக இருக்கும் சொல்லியிருக்கேன், ஆனால் ஒரு டாஸ்க்கு மட்டும் சூப்பரான டாஸ்க்கு. நீங்கள் போட்டோ காசு சுலபமாக எடுக்கலாம். இது வந்து 100% நீங்கள் போட்டோ காசு எடுக்கலாம்னு சொல்ல முடியாது. நீங்கள் போட்டதுக்கு அதிகமாக எடுக்கலாம். இங்கே டைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். 1 8 50% டைஸை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா, இங்கே இது என்ன மாதிரியான டாஸ்க்கு, அதாவது இது என்ன மாதிரியான ஒரு கேம்னா, இங்கே கீழே டிஜிட்ஸ் பாருங்கள், டிஜிட்ஸ் ரிக்கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா. 94 55 40 90 42 44 47 79 70 21 இந்த மாதிரி. இப்போ இங்கே கீழே பாருங்கள், 56 தேர்ட் ரோவில் 56 35 இருக்குது. அடுத்து என்ன நம்பர் வரும், மேலே கவுண்ட் டவுன் போயிட்டு இருக்கு பாருங்கள். இன்னும் நீங்கள் அந்த கவுண்ட் டவுன் கம்ப்ளீட் பண்ண முடிச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு அடுத்து என்ன நம்பர் வரும்னு நீங்கள் கரெக்டாக எஸ்டிமேட் பண்ணணும். ஸோ இது ஜென்ரலாக நீங்கள் ஓப்பன் போது 50 தான் இருக்கும், லெஸ் தென் 50. இதில் ஒரு ஈஸியான சான்ஸ் வின் ஆகிறதுக்கு நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக எவ்வளோ தூரம் வலிச்சுட்டு போக முடியுமோ அவ்வளோ தூரம் வலிச்சுட்டு போயிடுங்க. 92 தான் ஃபைனலாக இருக்கும், 100 வரைக்கும் போகாது. மேக்ஸிமம் வந்து 92 பிலோ, 90% அபோவ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ வந்திருக்கு பாருங்கள், 81 வந்திருக்கு. ஸோ நீங்கள் ஃபுல்லாக இழுத்துட்டு போயிட்டீங்கன்னா கடைசியில் இருக்கிறத வச்சுட்டு நீங்கள் லெஸ் போயிட்டு, லெஸ் தென் 92 போயிட்டு இங்கே போய் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற அமௌண்ட்டுக்கான உங்களுக்கு டபுளாக கிடைக்கும் அமௌண்ட்டு. ஸோ இதுலேயும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இதுவும் கொஞ்சம் ரிஸ்க்கு தான், ஆனால் இருக்கிறதே லோ லெவல் ரிஸ்க் இது தான். ஸோ இதில் நீங்கள் ஏர்ன் பண்ணுறதா தான் ஏர்ன் பண்ணலாம். இங்கே பாருங்கள், நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு இங்கே 5 டைம்ஸ் நீங்கள் போட்ட அமௌண்ட்டுக்கான 5 டைம்ஸ் கிடைக்கும். நீங்கள் 5 டைம்ஸ் அதிகமாக ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. இங்கே பாரு மைனஸ் பண்ணிட்டே வாங்க.
இப்போ இங்கே பாருங்கள், 10 ரூபா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 20 ரூபா அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸ்ட்ரா ஒரு 10 ரூபா கிடைக்கும். நீங்கள் ஒவ்வொரு டைம் இது வந்து இங்கே இன்க்ரீஸ் +1 இருக்க பாருங்கள், இது இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் 20 ரூபா ரீச் உங்களுக்கு 40 ரூபா கிடைக்கும். இந்த மாதிரி இது ஓகேங்களா. இப்போ மறுபடியும் என்ன நம்பர் வருதுன்னு பார்க்கலாம். 514 என்ன நம்பர் வருதுன்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள், 99 வந்திருக்கு. ஸோ சம்டைம்ஸ் நமக்கு லாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது அந்த அளவுக்கு 92க்கு அந்த அளவுக்கு ரொம்ப அதிகமாக போகாது. ஸோ இதில் நாம் கேம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறதா, இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், இது கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த கேமு. மற்றபடி இதிலெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு லாஸ் தான் ஆகும். ஃபாஸ்ட் பேட்ரிட்டி, மினி ஸ்வேப்பரு இதெல்லாம் ரொம்ப லாஸ் ஆகும். ஸோ இது ஒரு டெய்லி உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக மணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு வெப்சைட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க, நமக்கு பாக்கெட் மணிக்காவது யூஸ் ஆகும்.